வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கொண்டக்கடலை வடை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ 4 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். பாதி வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள், மிளகுத்தூள், சில்லித்தூள் இதெல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சீரகமும் மிளகும் ஆட் பண்ணும்போது நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணி அரைக்கும் போது அங்கே குறை குறை நின்றுட்டோம், அதனால நம்ம தூள் பண்ணி ஆட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் அரைக்கும் போது இதே போல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒருவேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பாவை கூட ஆட் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பரவாயில்ல. பாருங்கள், இப்போ வந்து வடைகளாக தட்டி எடுத்துக்க போகிறேன். நான் இந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நீங்கள் வந்து போண்டாவை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வடைகளாக எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வடைகளாக தட்டாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க, ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வடைகளை ஆட் பண்ணிக்கலாம். புரோட்டீன் நிறைந்த கொண்டக்கடலையை நீங்கள் உணவில் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், நல்லா வந்து 7 ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா 7 ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 7 இருக்கு. இதே போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியாக ஹெல்த்தியான கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.